Hi friends, welcome back to our channel Amma and Ponnu. இன்னைக்கு வந்து நம்ம இந்த அமேசிங்கான இந்த ட்ரைபல் வால் ஹேங்கிங் பத்தி எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா எம்சீல், அதுக்கு அப்புறம் வந்து பெயிண்ட், வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு பென், பேப்பர் கட்டர், glue, a newspaper, அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட். இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த கார்ட்போர்டில் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சி வச்சுக்கணும். இப்போ இந்த பென்னால் ரஃப்பாக ஒரு ஓவல் ஷேப்பை நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட வச்சுருக்க பேப்பர் கட்டர் இருக்கு இல்லையா, அது வழியாக இந்த ஓவல் ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பேப்பர் ஒட்டி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே தான் நம்மளோட எல்லா ஃபீச்சர்ஸையும் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடாக நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தின் ரோல்ஸும் வேணும், ப்ராட் ரோல்ஸும் வேணும். ஸோ இப்போ இந்த தின் ரோல்ஸை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தின் ரோல் இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம வந்து இது ஒரு ஸ்பைரலாக அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைரலாக சுற்றி வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா சுற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிட்டா நம்மளோட ஸ்பைரல்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஷேப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசுலேருந்து சின்னக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட திக் ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணி இதை கம் போட்டு ஒட்டிடலாம். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் திக் ரோல்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கரெக்ட் சைஸில் கட் பண்ணி அதை வந்து இதோட இந்த நெத்து சுட்டி மாதிரி இருக்குல்ல அதோட சைடில் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் போட்டு ஒட்டிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, ரெண்டாவது பக்கமும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இதோட ஹெட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கண்ணு மூக்கெலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து எம்சியில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எம்சியில் கரெக்டாக ஈக்குவல் போர்ஷன்ஸ் பிரித்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் கையால் எண்ணெய் தொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கண்ணு பண்ண போகிறோம். கண்ணு பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த கண்ணெலாம் நம்மளுக்கு பாதி மூடினோடனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ இதேமாரி ரெண்டு பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கண்ணுக்கும். ஸோ முதல்ல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நாங்கள் ஒன்று வைக்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று பண்ணி வச்சுருந்ததை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இது கம்லாம் போட்டு ஒட்ட வேணாங்க, ஏன்னா எம்சிஎல்னால அதுவே நல்லா ஒட்டிக்கும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு தின் ரோல் எடுத்துக்கோங்க இது கண்ணோட கீழ்பகுதி பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்புக்கு கீழே வந்து எடுத்து வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது கண்ணுக்கு பண்ணலாம். ஃபஸ்ட் கண்ணுக்கு பண்ணியாச்சு, செகண்ட் கண்ணுக்கு பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லிப்ஸ் ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம்லையே அந்த ஹாஃப் சர்க்கிள் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அப்பர் லிப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது லோவர் லிப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் மூன் மாரி ஒரு ஷேப் பண்ணணும். லோவர் லிப் நார்மலாக நம்மளுக்கு எப்படி இருக்குமோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கீழே வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் ரோல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்று ரொம்ப குட்டியாக, மற்ற ரெண்டு ஒரே சைஸில். இப்போ இதை வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒட்டி அதை கவர் பண்ணிவிட்டு A4 ஷீட்டால் இப்போ இதை வந்து நம்ம நோஸாக செட் பண்ணிக்கலாம். நம்மளோட மூக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க மூக்குத்திலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த எம்சியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நீங்கள் மூக்குத்தி மாதிரி எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூக்குத்தி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் இதோட பொட்டு வச்சிட போகிறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த நெத்தி சுட்டி மாதிரி இருக்கிறதுக்கு
கோல்டு கலர் பெயிண்ட் கொடுக்குறோம். அதேமாரி அது பொட்டுக்கும் கோல்டு தான். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் கலர்ஸாக இந்த காப்பரையும் இந்த க்ரீனையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள் மெட்டாலிக் காப்பர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கோல்டு கூட அதே கோல்டு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். மூக்குக்கும் கோல்டு, இப்போ இந்த மூக்குத்திக்கு காப்பர், நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் இது, அப்புறம் இந்த கண்ணுக்கும் ஆரஞ்சு, நெக்ஸ்ட் கீழே ஒயிட் கொடுத்துக்கிறோம், லிப்ஸுக்கு ரெட்டு, அப்புறம் கீழே வந்து மூணு டாட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதோட ஃபேஸில் நாங்கள் மூணு டாட்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி பாயும் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் சில பிக்சர்ஸ் தான் மிஸ்ஸிங்காக இருக்கும். அந்த ரெண்டு ஸ்ட்ரைப்ஸு, அப்புறம் வந்து க்ரௌனு, அப்புறம் வந்து பொட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன். பை பை.